ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் ஒரு ரெண்டு பேருக்கு பேக்கிங்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பிளான்ஸ்ன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு மதர் ஆஃப் மில்லியன்ஸில் ஒரு அஞ்சு ஆறு பிளான்ட் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வச்ச ஒரு பாட் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க, எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரூட்டட் பிளான்ட்டு. அப்புறம் வந்துட்டு டேங்கிள்டு ஹார்ட் கேட்டிருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸாக நல்ல ரூட்டட் பிளான்ட்டாகவே ரெண்டு பெரிய பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் சைஸு. ஸோ பாருங்கள், இதுமாதிரி நல்ல பெரிய பிளான்ட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், கலஞ்சோவில் நல்லா கொஞ்சம் முன்னாடியில் சின்ன சின்ன பிளான்ஸ் கொடுத்துட்ருந்தேன், அதெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இந்த பாருங்கள், இந்த ஸ்டெம்மு வந்துட்டு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு பர்பிள் ஹார்ட்டு ரூட்டோடு கேட்டிருந்தாங்க, கட்டிங்ஸு எனக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ ரூட்டோடு அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கட்டிங் போல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பென்னி ஓர்ட்டு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்னி ஓர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது சென்சிட்டிவ் தான், பட் இது காஞ்சி போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி ஓடுற இடமா வந்து இந்த பிளான்ட்டை வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சி போனால் கூட சரி, ஒரு லைட்டாக ஒரு ரூட் இருந்தால் கூட இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆனால் இவங்களுக்கு நான் நிறையவே தான் எடுத்து வச்சுருக்கேன். சரி ஓகே, இந்த பென்னி ஓர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த இது பாருங்கள், இது வந்து கேரளாலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக, ஒயிட் ஸ்பார்க்கில் ஒரு ரூட்டட் பிளான்ட்டு, ஹியூர்னியா க்ரீனு, அதில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா இங்கே எக்ஸ்ட்ரா பட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துருக்கு. இது பாருங்கள், இங்கே இங்கே அப்புறம் இங்கேன்னு எடுத்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரூட்ஸோடு வேணும்னு கேட்டாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு எச்சினோப்சிஸில் ஒயிட் கலர் ஃப்ளவர் வெரைட்டி, நல்ல ரூட்டட் பிளான்ட்டாக ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்துட்டு ஸ்டெனோ கேக்டஸு, அதுலேயும் ஒரு பிளான்ட்டு ரூட்டட் பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய இந்த பால் வெரைட்டி, இதில் ஒரு பிளான்ட்டு. அப்புறம் இது வந்துட்டு ஜிம்னோ கால்சியம் மாதிரி வெரைட்டியே டெட்ரா கேக்டஸ்ன்னு வாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டு, பாருங்கள் ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய கேக்டஸு. ஸோ இது மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ரூட் வந்துட்டு எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு, பட் நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வந்துடும். அண்ட் வேறு இல்லை, இதோட இந்த காம்போவும் நான் முடிக்கிறேன். ஸோ அதுதான் லாஸ்ட்டு பீஸு. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த எச்சினோப்சிஸ் வெரைட்டிலேயே பிங்க் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு ஹெல்த்தியான ரூட்டட் பிளான்ட், மை ஓன் ப்ரொபகேஷன்லேருந்து எடுத்தது. ரூட்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ எச்சினோப்சிஸ் வெரைட்டி தான், பிங்க் கலரில் நல்ல பெரிய ஃப்ளவர் வரக்கூடியது. ஸோ இதை வந்துட்டு நான் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாகவே வச்சுடுறேன். இந்த ஒரு பிளான்ட் வர ரூட் கட் ஆகிருச்சு, ஸோ இந்த எச்சினோப்சிஸை இவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே நம்ம சேனலுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.